ஒரு உறவை பலப்படுத்த நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியம். நம்பிக்கை உடைப்படும் போதுதான் ஏராளமான பிரச்சனைகளும் அங்கே தலைதூக்க தொடங்கிவிடும். ஆனால் அடிக்கடி ஏமாற்றுவது காதல் உறவில் பிரிவை உண்டாக்கலாம். இந்த ஏமாற்றங்களை ஆண் பெண் இருவருமே செய்து வருகிறார்கள். ஒரு ஆண் ஏமாற்றுவதை எளிதில் கண்டுபிடித்து விடலாம், ஆனால் ஒரு பெண் உறவில் ஏமாற்றுவதை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அதை பத்தி தான் நம்ம இந்த விடயம் தெரிஞ்சுக்க போறோம். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஒன், நீங்கள் செய்யும் சின்ன தவறை கூட உங்கள் துணை பெரிதாக்க முயல்வார்கள். இதிலிருந்து அவர்கள் உங்களை ஏமாற்றுவதை அறிந்து கொள்ளலாம். உங்கள் தவறை ஒவ்வொன்றாக சுட்டிக்காட்டி பெரிதுபடுத்துவார்கள். உங்கள் மீது அனாவசியமாக பழி போடுவார்கள். இதிலிருந்து அவர்கள் இன்னொரு உறவில் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, இது பொதுவாகவே பெண்கள் தங்கள் உறவை மறைக்க கூறும் சாக்குகள். அவர் வெறும் என் நண்பர் தான் என்று கூறுதல், ஆனால் அவர்கள் பொய் சொல்கிறார்கள். நீங்கள் அவர்களை பற்றி கேள்வி கேட்டால் உங்கள் கண்களை பார்த்து பேச பயப்படுவார்கள். அதை தவிர்ப்பார்கள். உரையாடலை வேறு பக்கம் திசை திருப்ப பார்ப்பார்கள். இதுவும் அவர்கள் உங்களை ஏமாற்றுவதை சொல்கிறது. மூன்றாவது, செயல்களை அறிய ஆவல் உங்களுடைய தினசரி திட்டத்தை கேட்டு அறிந்து வைத்துக் கொள்வார்கள். அப்போதுதான் நீங்கள் எப்போது வெளியே செல்வீர்கள் வருவீர்கள் என்பதற்கு தகுந்தாது போல அவர்கள் வெளியே செல்ல திட்டப்பட முடியும். உங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி நடந்து கொள்வார்கள். நீங்கள் திரும்பி வரும்போது எப்போதும் போலவே வீட்டில் இருக்க பார்ப்பார்கள். நான்காவது, இயற்கையிலேயே பெண்கள் சிறந்த கவனிப்பு திறன் மற்றும் சிறந்த கேட்கும் திறன் கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் வேறொரு உறவில் இருக்கும் போது அவர்களின் எண்ணம் இங்கே இருப்பதில்லை. அந்த உறவை பற்றிய கனவுகளுடன் தான் இருப்பார்கள். இப்படி ஒரு நினைப்பில் இல்லாதது போல் நடந்து கொள்வார்கள். இதுவும் அவர்கள் உங்களை ஏமாற்றுவதை காட்டுகிறது. ஐந்தாவது, இது குறித்து அவரிடம் நீங்கள் பிரச்சனையில் நீங்கள் ஏற்பட்டால் அதை தவிர்க்க முற்படுவார்கள். கேள்வி கேட்டாலும் அதற்கு மௌனமாக இருப்பது அல்லது உரையாடலை வேறு ஒரு திசையில் திறப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். ஆறாவது, பெண்கள் வேறு ஒரு நபருடன் உறவில் இருக்கும் போது தங்கள் போனை பாதுகாப்பாக வைக்க முற்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அனுப்பிய மெசேஜ் உரையாடல் உங்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் எல்லாத்துக்குமே பாஸ்வேர்டு போட்டு வைப்பது, போனை நீங்கள் தொட்டாலே கத்துவது, ரிங்டோனை சைலண்டில் போடுவது போன்ற செயல்களிலும் ஈடுபடுவார்கள். இது அவர்கள் உங்களை ஏமாற்றுவதை அப்பட்டமாக காட்டுகிறது. ஏழாவது, திடீரென்று ரொமான்ஸில் ஆர்வம் குறைதல். உங்களிடமிருந்து விலகி இருக்க முற்படுவார்கள். அவர்களிடம் நீங்கள் நெருக்கத்தை காட்டினாலும் அதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏதாவது சொல்லி அதை தவிர்ப்பார்கள். இதுவும் அவர்கள் உங்களை ஏமாற்றுவதை காட்டுகிறது. கடைசியாக, அவர்கள் பிஸியாக காட்டிக் கொள்வார்கள். ஈஸியாக கோபப்படுதல், எரிந்து விழுதல், காரணமே இல்லாமல் சிரிப்பார்கள், புது ஆடைகளை வாங்குவார்கள், உங்கள் முன் அணிய மாட்டார்கள். மேற்கொண்ட காரணங்களை நீங்கள் கண்டாலும் இருவரும் பேசி இது குறித்து விளக்கம் பெறுவது நல்லது. அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாது போல ஒரு முடிவை நீங்கள் எடுங்கள். உறவு என்பது இருவருக்குமே உரிய பந்தம். அது நீடிப்பதற்கும் துண்டிப்பதற்கும் இருவருக்குமே உரிமை உள்ளது. அவள் பெண்தானே என்று உங்கள் ஆக்ரோஷ குணத்தை காட்டாமல் பொறுமையாக முடிவிடுங்கள். உறவுகள் தொடரட்டும் மகிழ்வான குடும்பத்திற்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல தகவல் தெரிஞ்சுன்னா இந்த பேஜை மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.